முன்னாடி பாரதிய ஜனதா தமிழ்நாட்டை ஆண்ட மற்ற கட்சிகளுக்கு ஒரு சவுக்கடி கொடுக்கும் விதமாக என் மண் என் மக்கள் யாத்திரை நடந்து கொண்டிருக்கிறது. இது வரை மாநில தலைவராக பொறுப்பேற்றிய மற்ற தலைவர்களை விட எங்களுடைய அண்ணன் அண்ணாமலை அவர்கள் மிகவும் வேகமாகவும் துரியமாகவும் செயல்பட்டு கழகங்களுக்கு ஒரு சவுக்கடி கொடுக்கும் விதமாக இந்த என் மண் என் மக்கள் யாத்திரை மிகவும் சிறப்பாக நடந்து வந்திருக்கிறது. இந்த என் மண் என் மக்கள் யாத்திரை வந்து நடந்த எல்லா சட்டமன்ற தொகுதிகளையுமே பாரதிய ஜனதா கட்சி மிக வலுப்பெற்று ரொம்ப பெரிய மக்களுடைய ஆதரவோடு இருக்குதுங்கிறத மக்கள் மத்தியில் எங்களால் பார்க்க முடியுது. இந்த என் மண் என் மக்கள் யாத்திரையை தடுக்கும் விதமாக கழகங்கள் நிறைய பிரச்சனைகளை உண்டு பண்ணியிருக்கார்கள். அதைகளை தடுத்து அண்ணாமலை அவர்கள் ஜெயிக்க நாங்கள் உறுதுணையாக இருப்போம். என் மண் யாத்திரை வந்து இப்ப வந்து ஓமலூர் மேட்டூர் சட்டமன்ற தொகுதியில ஓமலூர்ல முடிஞ்சிருக்கு. இப்ப மேட்டூர் சட்டமன்ற தொகுதியில மேச்சேரியில் நடந்துட்டு இருக்கு. இங்க சேரும் சிறப்பா நடக்கிறதுக்கு நாங்க எல்லாம் உறுதுணையா இருக்க போறோம். எங்களுக்கு எல்லாம் இருந்து அண்ணாமலை அண்ணா கூட நாங்களா கூட இருந்து இந்த நிகழ்ச்சிகளை வந்து பாத்தீங்கன்னா வலுப்பெற்று கடைசியாக நடக்கும் என் மண் என் மக்கள் யாத்திரையில் பிரதமர் மோடி அவர்கள் கலந்து கொள்வார். அப்போதைய பாரதிய ஜனதா கட்சியின் வாக்குகள் சதவீதம் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறது என்பதை மக்கள் கட்சியிற்கு காட்டும் விதமாக இது அமையும் என்று நினைக்கிறேன். இந்தியாவை ஆண்ட 65 ஆண்டு காங்கிரஸ்காரர்களுக்கு இது போன்ற ஒரு தலைவன் வருவான் என்று தெரியவில்லை. அவர்கள் எல்லாம் பல பிழைகளையும் திருத்தங்களையும் செய்யாமல் சும்மா வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஆளுன்னு தெரியாம ஒரு ஆள தெரியாதவனுக்கு ஒரு சீட்டை கொடுத்தா எப்படி நடக்குமா அந்த மாதிரி வந்து ஆள தெரியாது இருந்தாங்க. இப்ப பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மக்களோட மக்களாக இருந்து மக்களுக்கு என்ன தேவையோ அந்த திட்டங்களை செய்து மக்களுக்கு ஒரு எதிர்பார்த்த கொடுத்து மீண்டும் மோடி வந்து பாத்தீங்கன்னா வரத்துக்குண்டான எல்லா வேலையும் செஞ்சிருக்காரு. மக்கள் வந்து பாத்தீங்கன்னா எதிர்பார்க்க எல்லாமே மீண்டும் மோடி வருவார் என்றுதான் ஆட்சி வந்து பாத்தீங்கன்னா மிகவும் சிறப்பு. எங்கள் சட்டமன்ற ஓமலூர் சட்டமன்ற தொகுதியில் அவர்கள் சொன்ன ஒரே ஒரு விஷயம், நீங்கள் தவறு செய்யாதீர்கள், தவறு செய்தால் நீங்கள் ஜெயிலுக்கு செல்வீர்கள் என்று அப்படி அவர்கள் சொல்லிட்டு போன ஒரு நொடியிலேயே சில திமுக தலைவர்கள் நாங்களாம் ஒன்றும் செய்யவில்லை, எங்களையெல்லாம் ஜெயிலுக்கு தள்ளிவிடாதீர்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அது போன்ற நிகழ்வு தமிழ்நாட்டில் எல்லா இடத்திலையும் நடக்கும்போது எந்த தவறும் செய்யாத ஆட்சியாக யார் நடந்தாலும் சரி, என்மன் என் மக்கள் யாத்திரையோட ஒரே ஒரு விருப்பம் என்னன்னு கேட்டீங்கன்னா யார் ஆட்சி செய்தாலும் சரி மக்களுக்கு உண்டான ஆட்சியா நடக்கணும், பணத்தை சுருட்டக்கூடாது, தவறு பண்ணக்கூடாதுங்கிற ஆட்சி தான். அதனால இது வந்து சிறப்பாக அமையும் என்று நினைக்கிறேன். நன்றி. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம மாவளிய தலைவர் அண்ணாமலை அண்ணா வந்து பாத யாத்திரை 234 தொகுதிக்கு வந்து வராரு. இது ஒரு எழுச்சி யாத்திரை மக்களுக்கு, மத்திய அரசு ஒரு திட்டத்தை மக்களுக்கு அடிமட்ட மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்ததற்காக இந்த பாத யாத்திரையை கொண்டு இப்ப வந்து நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த பாத யாத்திரை மூலமா மக்களுக்கு வந்து எழுச்சி வந்திருக்கு. இந்த 2 ஆண்டு கால ஆட்சி திமுக ஆட்சியில என்னென்ன குறைபாடுகள் விட்டு வெட்ட வெளிச்சமா நம்ம அண்ணாமலை அண்ணா வந்து மக்களுக்கு வந்து தெரிவிச்சிட்டு இருக்காரு. இதை நாங்க வந்து வரவேற்கிறோம். வருங்காலத்துல 2024 வந்து பாராமலை எலெக்ஷன்ல நம்ம வந்து பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நாங்க 10 ஆண்டு சாதனைக்காக நீங்க மக்கள் எல்லாம் வந்து மோடிக்கு அவருக்கு நீங்க பெரும்பாலும் வாக்கு வித்தியாசங்களை ஜெயிக்க வைக்கணும் வந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கு. பாத்தீங்கன்னா பிரதமர் வந்து என்னன்னா வந்து விஸ்வகுருவா இருக்கிறாரு. நம்ம பாரத தேசம் மட்டும் இல்லாம உலக அளவில் அவர் வந்து விஸ்வகுருவா இருக்காரு. இது நமக்கு வந்து இந்தியாவுக்கு வர பாரத நாட்டுக்கு நமக்கு வந்து பெருமை சேர்க்குது. நாங்க ரொம்ப 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 ஆர்வலாம் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கோம். வந்து வரும் 2024 அவர் நம்ம தமிழ்நாடோட மக்கள் முதல்வராக வந்து மக்களுக்கு நட்புறவு செய்வார் நாம எதிர்பார்க்கிறோம். கண்டிப்பா மாறும், மாறினா என்னால ஊழல் மாறும். அடிப்பட்ட மக்களுக்கு சமமான கல்வி வரும், எல்லா மக்களும் சமமான கல்வி வரும். அதுதான் அவரோட என்னென்ன கொள்கையா இருக்கு. என்மன் என் மக்கள் பாத்திர யாத்திரை வந்துங்க, ஒவ்வொருடைய மக்களையும் வந்து அண்ணாமலை சந்திக்கணும் அந்த எண்ணத்துல அவர் வந்துட்டு இருக்கிறாரு. நாங்க ஏன் அந்த வேலையை விட்டுட்டு இந்த இடத்துல வந்திருக்கிறோம் அப்படின்னா அவர்களுடைய கொள்கை வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு முன்னாளுடைய அரசியல்வாதிகள் பாத்தீங்கன்னா
எந்த ஒரு தப்பு பண்ணாலும் ரெண்டு பேரும் மாறி 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 சொல்லி எதையுமே வெளிக்கொண்டு வருவாங்க, மக்களுக்கு இடம் கொண்டு வர மாட்டாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே அந்த யூடியூப் மூலியமா தான் நாங்க தெரிஞ்சுக்க முடியுது. மத்த சன் டிவி பாத்தீங்கன்னா, சன் டிவி பாத்தீங்கன்னா கலைஞரோட குடும்பத்துக்கு மட்டும்தான் வந்து நல்லவங்கன்னு சொல்றாங்களோ, மோடி ஆட்சி சரியில்லைன்னு சொல்லி இன்னுமே வந்து குறை வச்சிருக்கிறாங்க. சன் டிவி தயவு செஞ்சு, சன் டிவி நடத்துறதுல எல்லாமே தப்பு நடக்குதுங்க, தப்பா பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு இதுவுமே மாற்றங்கள் சொல்றாங்க. சன் டிவி தயவு செஞ்சு பாத்துட்டு வேற டிவி, எத்தனையோ டிவி இருக்குது, அந்த டிவி மக்கள் பாக்கணும். அப்பதான் வந்து எல்லாம் யூடியூப் பாருங்க, மக்களுக்கு என்ன நடக்குது அப்பதான் தெரியும். இப்ப வந்து சன் டிவி காட்டி காட்டி மக்கள் ஏன்னா அந்த நாடகத்துக்கோசரம் இந்த சன் டிவி வந்து பயன்படுத்துறாங்க. முன்ன விளம்பரத்துக்கோசரம் இந்த நாடகத்தை போட்டு மக்களை வந்து திசை திருப்பிறாங்க. அந்த திசை திருப்பும் போது என்ன ஆகுது அப்படின்னா சன் டிவியை பார்க்க ஆரம்பிச்சாங்க. அந்த சன் டிவி பார்க்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, அது பூரா கலைஞருடைய சம்பந்தப்பட்ட குடும்பத்துக்கு மட்டும், அவங்களுக்கு மட்டும் நல்லது பண்றது மட்டும்தாங்க வருது, அவங்க ஊழல் பண்றது எதுவுமே வருது மக்கள்தில. இப்பயே நாங்க தெரிஞ்சுக்கிட்டு வந்து யூடியூப் மூலியமா தான் அண்ணாமலை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். அவர் நல்லா பண்றாரு. ஒவ்வொருடைய தப்பு எந்த அரசியல்வாதி ஆகட்டும், எந்த தலைவரை யார் எம்எல்ஏ ஆகட்டும், எம்பி ஆகட்டும், யார் பண்ணாலும் உடனடியாக அது வந்து யூடியூப் மூலியமா தெரிஞ்சுக்கிட்டு இந்த நிலைமையில போது நாடு போயிட்டு இருக்குதா அப்படின்னு சிந்திச்சு அண்ணாமலைக்கு சப்போர்ட்டாக நாங்க வரு 2024 அவங்களுக்கு எவ்வளவு எங்களால வாக்கு சேகரிக்க கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் பண்ணு சொல்லி தான் வந்திருக்கிறேங்க. 9 ஆண்டு ஆட்சி பாத்தீங்கன்னா வந்து மக்களுக்கு தெரியலீங்க. இப்ப அவளுடைய கொள்கை வந்து மக்களுடைய நிறைய மேக்ஸா சொல்ல போனா தமிழ்நாட்டுல ரொம்ப வீக்குங்க. தமிழ்நாட்டுல வந்து ஏன்னா ஒவ்வொருடைய அரசியல்வாதி வந்து அவங்க பிஜேபி ஆட்சிக்கு வந்துட்டால் நம்ம ரெண்டு பேருடைய ஆட்சி போயிருன்ற காரணத்துக்காக அவர் வந்து என்ன பண்றாங்கன்னா அவருடைய நல்ல திட்டங்கள் எல்லாத்தையுமே வந்து நிறுத்திடுறாங்க. ஒரு பஞ்சாயத்துல எடுத்துட்டா கூட ஒரு பைப்பு போட்ட திட்டங்கள் கூட போட்டு உடனே எடுத்துடுறாங்க. என்ன காரணம் தெரியல, ஏன்னா அந்த பஞ்சாயத்துல பாக்கணும். நம்ம ஒரு பஞ்சாயத்துல பாத்தீங்கன்னா இரும்பு பை போட்டுருந்தாங்க, இப்ப இல்லைங்க. அதெல்லாம் வந்து ஒவ்வொருடைய அந்த பிஜேபி மூலியமா ஒரு எம்எல்ஏ இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாவட்ட தலைவர், ஒன்றிய தலைவர் இவங்க எல்லாம் வந்து அதனுடைய சின்ன பசங்களை அந்த கொள்கைக்கு அந்த ஊர்ல வந்து கிளை தலைவர் இந்த மாதிரி வந்து பிரசர் பண்ணி அவங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து அந்த பைப் லைன் எல்லாம் மோடி திட்டங்கள் கரெக்டா செயல்படுதான் சொல்றதுக்கு நான் முன்ன வைக்கிறேங்க. 2024 வருகை பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மக்கள் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் இருந்தது அண்ணாமலை எங்களுக்கு யாரும் தெரியாதுங்க. இன்றைய பாத்தீங்கன்னா அண்ணாமலையா அப்படின்னா அரசியல்வாதிக்கு அனைவரும் பயம் வந்துருச்சுங்க. ஏன்னா அவர் வந்து அந்த செகண்ட் உண்மையை பேசக்கூடியவர், தவறுடைய அவர் ஒரு பொறுப்புள்ள எதுவும் பேசதில்லைங்க. அதனால இந்த அரசியல்வாதிகளால் ஒண்ணும் பண்ண முடியல. ஆனால் அவரோட வரணும் எங்களுடைய கோரிக்கை வந்து அண்ணா படிச்ச தலைவர், இளைஞரான தலைவர், அவர் வந்தா நம்ப நல்லா இருக்குங்க நாடு. அவர் நம்ப திட்டங்கள் நல்லா வச்சிருக்காங்க, நல்லா கண்டிப்பா நடக்குங்க, நல்லா இருக்கு. அவர் வந்தாரு அப்படின்னீங்கன்னா இன்னைக்கு வந்து எல்லா ஊழல் எல்லாம் வந்து இருக்காதுங்க. இப்ப எந்த காசு கொடுத்து யாருக்கிட்டயுமே நம்ம வந்து நம்ம கையேந்த அவசியம் இல்ல. நம்மளுடைய பணம் வரணும்னா கூட அக்கௌண்ட்ல வந்துருங்க. நம்மளுக்கு வந்து எந்த ஒரு இதுமே நம்மளுக்கு வந்து நாம போய் அங்கங்க கிடைக்கும் ஒரு பிடி ஆபீஸ்லோ தாலுகா ஆபீஸ்ல எவங்ககிட்ட போய் கைகிட்டு நிக்கிற அவசியம் இல்லைங்க. ஒவ்வொருடைய பஞ்சாயத்துக்கு அவர் கண்டிப்பாக அவர் என்னென்ன பண்ணுற கொள்கையை கொண்டு வருவாருங்க. அந்த கீழ் அடிமட்டத்திலிருந்து போகும்போதாங்க அதனுடைய வழி என்னன்னு தெரியும். அந்த அடிமட்டத்திலிருந்து கொண்டு போயிருவாரு அண்ணா அவர்கள், அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குங்க.